அரசியல்வாதிகளுடைய சாதாரண ஒரு சோற்று பார்சலுக்கும் 5000 ரூபாய் காசுக்கும் ஒரு காபோத்தல் சாராயத்துக்கும் ஆசைப்பட்ட ஒரு சில அடியாட்கள். லால் பண்ணை தொடர்பாக தாங்கள் எதிர்நோக்குகின்ற வாழ்வாதார பிரச்சனையை உயர்மட்டத்துக்கு தெரியப்படுத்துவதற்காக 10க்கும் மேற்பட்ட மீனவர்கள் காலிம்பத்திரையில் ஒன்று கூடினார்கள். அப்பொழுது பாதாள உலக குழுக்களின் அடியாட்கள் வந்து அவர்களை தாக்கி அவர்களுடன் முரண்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலையில் ரணித் அவர்கள் தனது படைகளை கொண்டு வந்து இந்த காலிம்பத்திரையில் போராட்டம் செய்தால் அகற்றுவேன் என கூறினார். இவ்வாறான அடியாட்களால் ரணித் அவர்களின் படைகள் என்ற கேள்வியினை பாதிக்கப்பட்டவர்கள் எழுப்பியிருக்கிறார்கள். கிள்ளச்சி மாவட்டம் பூநகரி பிரதேச சபைக்கு உட்பட்ட கிராந்தி எனப்படுகின்ற ஒரு பகுதியில் ரால் பண்ணை அமைக்கின்றார்கள். அதனை கரைவலை மீன்பிடியில் ஈடுபடுகின்ற சில குடும்பங்கள் அதை எதிர்க்கின்றார்கள். எங்களின் வாழ்வாதாரத்தை பாரம்பரிய மீன்பிடியை இவர்கள் தடுக்க நினைக்கின்றார்கள். எங்களால் கடற்கரையை நோக்கி செல்ல முடியவில்லை, சிறிய படகு கூட கொண்டு செல்ல முடியவில்லை. ஏனென்று சொன்னால் அங்கே ரால் பண்ணைகள் அந்த கரையோரம் முழுவதுமாக தாழ்பண்ணைகள் அமைக்கப்பட்டிருக்கின்றது. இது எங்களது பரம்பரை வாழ்வாதாரத்தை பாதிக்கும் செயலாக இருக்கின்றது. ஏழைகள் நாங்கள் இந்த வாழ்வாதாரங்களுக்கு என்ன செய்வேன் என குறிப்பிட்ட சில குடும்பங்களின் பிரதிநிதிகள் தெரிவிக்கிறார்கள். ஆனால் இப்படி இருக்கின்ற நிலையில் தற்பொழுது அந்த போராட்டம் 55வது நாளை தாண்டி சென்று கொண்டிருக்கின்றது. இந்த நிலையில் உள்ளூர் அதிகாரிகளால் எந்த பயனும் எந்த தீர்வும் அந்த மக்களுக்கு கிட்டவில்லை. இதனை அடுத்து ஒரு தொகுதி மீனவர்கள் சில அமைப்புகளின் உதவியுடன் கொழும்புக்கு சென்றிருக்கிறார்கள். கொழும்புக்கு சென்று காலிம்பத்திரையிலே ஜனாதிபதி சட்டத்தரணியவர்களை சந்திப்பதற்காகவும் அதேவேளை உயர்மட்ட அதிகாரிகளுக்கு இந்த பிரச்சனையை எடுத்துரைப்பதற்காகவும் இது ஒரு வாழ்வாதார பிரச்சனைக்காக அவர்கள் அங்கே சென்று ஒன்று கூடியிருக்கிறார்கள். அப்பொழுது சில குண்டர்கள் கூட்டம் அவர்களை தாக்க வந்தவுடன் அவர்களை அங்கிருந்து செல்லுமாறு அப்புறப்படுத்தியிருக்கின்றமை பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து அவர்கள் எழுப்பியுள்ள சில கேள்வியில் ரணில் விக்ரமசிங் அவர்கள் போராட்டங்களை ஒடுக்குவேன் என நாடாளுமன்றத்தில் தெரிவித்திருந்தார். அதுவும் அவர் தனது படையை வைத்து ஒடுப்பேன் என கூறினார். அவர் தனது படை என்று சொல்வது இந்த பாதாள உலக குழுக்களின் அடியாட்களை என்ற கேள்வியை அவர்கள் எழுப்பியிருக்கிறார்கள். இதுதொடர்பில் அவர்கள் தெரிவித்த கருத்துக்களை தொடர்ந்து நீங்கள் பார்க்கலாம். நாங்க வந்து கடந்த 28ஆம் தேதி கார்த்திகை மாதம் 11ஆம் மாதம் 2022ஆம் ஆண்டு நாங்கள் வந்து பூநகரி இளவங்குடா அதாவது கிராஞ்சி இளவங்குடா மீனவர்களுடைய தொடர் போராட்டம் 59 நாளை கடந்து 60வது நாளை எட்டிக் கொண்டிருக்கையில் நாங்கள் அவர்களுடைய போராட்டம் இந்த விடயம் வெளியே வர வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு அதற்கான ஒரு தீர்வு கிடைக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு கொழும்பு நகரிலே வந்து ஜனாதிபதி செயலத்துக்கு முன்பாக அல்லது காலி முகத்திலேயே நாங்கள் அந்த இடத்தை நாங்கள் ஒரு ஒன்று கூடலை நடத்தி அதனூடாக நாங்கள் ஒரு கலந்துரையாடலை மேற்கொண்டு எப்படியான சட்ட முன்னகர்வுகளை முன்னெடுக்கலாம் என்பதற்கான சில முன்னெடுப்புகளை எடுப்பதற்காக கொழும்பு நகருக்கு நாங்கள் கூடியிருந்தோம். அதற்கான முன்னெடுப்புகளை நாங்கள் முன்னெடுத்துக் கொண்டிருந்த அன்றைய நாளிலே மாலை 5 மணி அளவில் ஜனாதிபதி சட்டத்தரணி எங்களுடைய நாகானந்த கொடிப்பு பொய்யா அவர்கள் மற்றும் எங்களுடைய மீனவ பிரதிநிதிகள் வருகின்றார்கள். தமிழ் தேசிய மக்கள் இயக்கம் சார்ந்து நாமும் அந்த இடத்திலே கலந்து கொண்டிருந்தோம். அந்த நேரத்திலே அவ்விடத்துக்கு வருகை தந்த போலீசார் அந்த இடத்திலே நாங்கள் ஒரு ஆர்ப்பாட்டம் ஒன்றை முன்னெடுக்க போவதாக கூறியிருந்தார்கள். ஒருபோதும் நாங்கள் அந்த இடத்திலே ஆர்ப்பாட்டம் ஒன்றையோ கவனீர்ப்பு ஒன்றையோ அவ்விடத்தில் நாங்கள் செய்வதற்கு முயற்சிக்கவில்லை. நாங்கள் முயற்சித்திருந்தது எங்களுடைய அந்த நகர்வுகள் சம்பந்தப்பட்ட இனிவரும் காலத்தில் எப்படி நாங்கள் செய்யப்போகின்றோம் என்ற ஒரு கலந்துரையாடலை முன்னெடுப்பதற்காகத்தான் அவ்விடத்தில் நாங்கள் ஒன்று கூடியிருந்தோம். அப்படியான ஒரு தருணத்தில் நாங்கள் ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கப் போவதாகவும் ஆர்ப்பாட்டம் கூறி அரசு தரப்பில் அரசியல்வாதிகளுடைய சாதாரண ஒரு சோற்று பார்சலுக்கும் 5000 ரூபாய் காசுக்கும் ஒரு காபோத்தல் சாராயத்துக்கும் ஆசைப்பட்ட ஒரு சில அடியாட்கள் அவ்விடத்துக்கு வருகை தந்து எங்களுடைய மீனவர்களை அவதூறாக பேசி வடபுற தமிழர்களை அவர்கள் ஒரு இனவாத பார்வையோடு எங்களை பார்த்தது மட்டுமல்லாது எங்களுக்குள் இருக்கின்ற அந்த சகோதர உணர்வுகளை கொச்சைப்படுத்தி பேசியும் எங்களை மலினப்படுத்தி அந்த இடத்தில் அவர்கள் செயல்பட்டுக் கொண்டிருந்தார்கள். இது வந்து முற்று முழுதுமாக அரசு தரப்பு அரசு அதிகாரிகளாலும் மற்றும் அந்த இடத்துல நின்று கொண்டிருந்த அரசியல்வாதிகளுடைய கையாள்களினாலும் முன்னெடுக்கப்பட்ட ஒரு விடயமாகும். இதில் நாங்கள் தமிழ் தேசிய மக்கள் இயக்கம் இந்த நிகழ்வை வன்மையாக கண்டிக்கிறோம். இதில் இன்னொரு விடயம் அந்த இடத்தில் வருகை தந்திருந்த அறகலைய டீமின் ஒரு அறகலைய குழுவில் இருந்த ஒரு நபர் எங்களுடைய பிரச்சனையை சமூகமயப்படுத்துவதற்காக அவருடைய தொலைபேசியை எடுத்து அவர் சமூக வலைதளத்தில் நேரலையை பகிர்ந்து கொண்டிருந்த போது அந்த குண்டர்களினால் அவர் மடக்கி பிடிக்கப்பட்டார். அந்த போலீஸ் அதிகாரிகளினால் அந்த அவருடைய கைபேசி பறிக்கப்பட்டது. அதுபோக அவருடைய உயிர் அச்சுறுத்தலுக்குள்ளாகும் விதத்தில் அவர் கனதூரம் விரட்டி அடிக்கப்பட்டார்.
அதற்கு எந்தவிதமான ஒரு சட்ட நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படவில்லை. எங்களோடு கூட வருகை தந்தவர்களுக்கும் இந்த நொடி வரைக்கும் உயிர் அச்சுறுத்தல் காணப்படுகிறது. இதுவரைக்கும் யாருமே இதற்கான குரல் தரவில்லை. எங்களுடைய கோரிக்கையாக இருப்பது இதுவரை இறுதியாக இந்த கிராஞ்சி மீனவர்களுடைய கடல் அட்டை பிரச்சனைகளுக்கு உரிய தரப்பினர் உடனடியாக முன்வந்து அவர்கள் தீர்வு பெற்றுக் கொடுக்க வேண்டும். அப்படி கொடுக்க தவறும் பட்சத்தில் பாரிய பிரச்சனைகளுக்கு இந்த சமூகம் தள்ளப்படும் என்பதை நாங்கள் கூறுகிறோம்.